யாராவ பெரிய கை ப்ரோ. தலையில சொட்ட நண்பா, வெல்கம் பேக் டு கிரிக்கெட் கேமர்ஸ். நம்ம கிரிக்கெட் கேமர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன்டா தலையை சொட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நம்ம சொட்ட நம்மளை விட்டு போயிட்டாரு. அது ஒரு சண்டை, போயிட்டாரெல்லாம் சொல்ல முடியாது, நாய் போயிட்டா நம்மளை விட்டு. இது ஒரு சண்டை நடந்தது, அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன். அதை பற்றி வர வாய்ப்பு இருக்குது. அவன் வந்து நம்மளை விட்டு போயிட்டான், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் போடுறேன். அவன் ஆனால் அவன் போனதில் எனக்கு ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கான் காமெடி பீஸு எடிட்டரு கொஞ்சம் பீஜம் மாத்திரா. ஆ, இந்த பீஜம் நல்லாயிருக்குண்டா. இந்த பீஜம் எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் போனால் போகுது, அவனை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன், அப்புறம் அவனே வந்து சேருவான். அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் வந்து சம்பளத்தை கொஞ்சமே வருவான், நாய் காசு கலந்தவன். சரி, இன்னைக்கான கதைக்கு வந்துடலாம். எப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும், பெரிய யூடியூபர் அவர். அவர் கிராண்ட் மாஸ்டர் கிங்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து டிஜிபி கில்டுல வந்து செம்மையான பிளேயர் அவர் ஒருத்தர். ஓகேவா, அவரை அவரோட இன்ட்ரோ வந்து செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிராண்ட் மாஸ்டர் த லெஜெண்ட்லாம் செம்மையாக போடுவார். அவரோட இன்ட்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இன்ட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு நான் போய் பார்ப்பேன். நிறைய யூடியூபர் போட்டிருந்தார், பேண்டி ஃப்ரையர் போட்டிருந்தார். இந்த கிரெடிட்ஸ்னால் பேண்டி ஃபயர் தான் தருவேன், ஏன்னா அவர் தான் பங்கமாக பண்ணியிருந்தார். அவர் தான் கற்றுக்கணும் எப்படி பண்ணுறதுன்னு. சரி, வாங்க வளரலாம். பஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆளை பிடிச்சிருவேன். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போடுறா தம்பி இன்ட்ரோ, எடிட்டர் கொஞ்சம் போடுங்க பாப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்டை வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ரெண்டர் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டு பார்ட்டிகல் பஸ்ட் லோகோ ரிவீல் போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னா இதோட டைரக்ட் லிங்க் வந்து கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தொட்ட உடனே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஓகேவா, இதுக்கோசியமே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணலாம். அதுக்குள்ளே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இனிமேல் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் எதாவது உங்களுக்கு எதாவது ஒன்று பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவருங்க இதில் தான் மகிழ்ச்சியெலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். அதில் வந்து நிறைய வகை இருக்குது, அப்புறம் கலர் கலர் மாற்றிறது கூட இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட்டிவ் வந்து கொடுத்துருவோம். கிரியேட்டிவ் கொடுத்துட்டு ப்ராசஸிங் ஆகும், லோடிங் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்போ எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே டைப் டெக்ஸ்டியர் இருக்கா, ஆட் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலோட பேர். அவர் வந்து ரெண்டு பேரும் போடுவார். அவர் இந்த கிராண்ட் மாஸ்டர்னு போடுவார், நான் வந்து ஒரு ஸ்மால் எடிட்டர்னால. சரி, கொஞ்சம் அடிக்காதுங்க, ஒரு ஸ்மால் யூடியூபர்னால. சரி, ஐயோ எடிட்டர் எது சொன்னால கத்துறாங்க, என்னையா பண்ணுறது. சரி, நம்ம வந்து ஸ்மால் எடிட்டர்னு போட வேணாம், ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கேமர்ஸ்ன்னு போட்டுடலாம். ஏன் நம்ம அப்புறமா கூட ஸ்மால் எடிட்டர் போட்டுக்கலாம். எடிட்டர் இவங்க கத்துறதை பார்த்தா எனக்கு தானே பயமாக இருக்குது. ஓகே, இதை குறித்து ப்ராசஸ் கொடுத்துருவோம். ப்ரோ பக்கத்தில் இருக்கிறது என்ன ப்ரோ கொடுக்கணும்னா, அதுக்கும் வர வெயிட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டு வகையாக பண்ண போகிறோம், ரெண்டுமே மகிழ்ச்சி பண்ணுற மாதிரி தான். இது எக்ஸ்போர்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும், அதுக்குள்ளே சொல்லிடுறேன் எனக்கும் சட்டைக்கு என்ன பிரச்சனைன்னு. ஏண்டா இப்படிலாம் பண்ணுறேன். நான் வந்து ஒரு நாள் வந்து காலைல 7 மணி பார்த்தா 8 கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பியிருந்தேன். அந்த டைமில் வந்து சொட்டை வந்து கால் பண்ணார். சொட்டை அந்த நாள் வந்து கால் பண்ணான், என்ன ஆச்சுன்னா, டேய் என்னடா ஃபோன் பண்ணிட்டேன்னு கேட்டா. அப்புறம் அக்கௌண்ட்டில் எப்படா சம்பளம் அனுப்புன்னு கேட்டான். என்னடா சம்பளம் தானே அனுப்பிச்சி விட்டா போச்சு, என் பேடிஎம் கூகுள் பே தான் இருக்குல்ல, அதை வச்சு அனுப்ப வேண்டியதானே, என் பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இல்லை. என்ன பொய் சொல்லாதரா, ஏன்டா இப்படி பொய் சொல்கிறேன்னு நான் பார்த்து மரியாதை இல்லாமல் பேசிட்டான். நீ யாரா சொல்கிறதுக்கு ஒன்று வேலையை விட்டு தூக்குறேன்டான்னு. அதனால தான் என்ன பண்ணேன், இந்த ஆடியோ ரெக்கார்டிங்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, அது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, யோ எடிட்ரு என்னடா நம்மளை பிடிச்சி கத்துறாங்க. ஓ, அந்த கதையை வேணாமா, இப்போ இந்த கதைக்கு போயிடலாம். எடிட்ரு இனியும் கொஞ்சம் மூளை வேலை தான் செய்கிறேன். எடிட்ரு மட்டும் இல்லாமல் சேனல் என்ன ஆகுமோ எனக்கே தெரியல. ஓகே, எக்ஸ்போர்ட்டிங் ஆயிடுச்சு, பேசி முடிக்கிறதுக்குள்ளே. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் தான் தட்டினே இருப்பாடே, டே அனில் முக்கா அவனை எவ்வளோ நேரம்டா தேவை. ஆ, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சுப்பா. ஆ, கிரேட் ஆகுது, கிரேட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் வந்து அதுவாக ஒன்று சவுண்டு ஒன்று வரும், நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் எடிட்ரு தான் வந்திருக்கு. ஓகே, அதை பாருங்கள், ஸ்மால் எடிட்டு வருதா எது வருதா எனக்கே தெரில. ஓகே, இருங்க பாருங்க, வந்து ஃபோன் வந்து பயங்கரமாக லாக் ஆகுது. ஆ, ஸ்மால் எடிட்டு தான் வந்திருக்கு. ஓகேவா, நான் வந்து ஸ்மால் எடிட்ரு தானே முதல்ல போட்டேன், அது மாதிரி போட்டுருங்க.
ஓகேவா? கிரிக்கெட் கேமர்ஸ்னு வருதா, இதில் அந்த மாதிரி போட்டுருங்க ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு வகையாக சேவ் பண்ணுறேங்க. இதை கொடுத்துட்டு டெஸ்க்டாப் சைட்டு குத்தினாலும் உங்களால் டவுன்லோடே பண்ண முடியும். அப்புறம் இதை அழுத்துங்க ஓகே. டார்க்கு அழுத்திட்டா டவுன்லோட் வீடியோன்னு ஒன்று இருக்கும், டவுன்லோட் வந்து கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுக்கா டவுன்லோட் கொடுக்கலன்னா இது வந்து உங்களுக்கு கேலரிக்கு வந்து சேவ் ஆகாது. கேலரியில் சேவ் ஆகலாம் எப்படி இதோ இருக்குது பாருங்க. நான் மகிழ்ச்சி இன்ட்ரோ சாங்கில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் ஓகேவா? அதோ பாருங்க வந்துடுச்சு. இதை வந்து என்ன பண்ணுறேங்கன்னா ஓப்பன் பண்ணி வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. ப்ரோ ரெண்டர் ஃபாரஸ்ட் வாட்டர் பார்க் எப்படி ப்ரோ போக வைக்கிறதுனா நான் வீட்டுக்கு இன்ட்ரோவில் சொல்லியிருக்கேன், இதில் சொல்லுவேன் எப்படி போக வைக்கிறேன். நீங்கள் வீடியோ பிளேயரை போகிறோமோ எது வேணால் போய் பார்த்துக்கோங்க, இப்போ ஈஸியாக பண்ணிடலாம். தூக்கு 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 தர தூக்குறா இதை. ஆ இப்போ இதுக்கு வந்துடலாம். இப்போ நான் மறுபடியும் கிரிக்கெட் கேமர்ஸ்ன்னு போடுறேன் ஓகே. அதையும் நான் சொல்லி தந்துடலாமே தான் ப்ரோ. பாதி சொல்கிறீங்க, மீதி எப்போ ப்ரோ சொல்லுவீங்க? அடுத்த வருஷமாக கேட்பீங்க. அது மாதிரி நிறைய பேர் புரியாமல் போகக்கூடாதுங்க கொஸ்டின், அது மாதிரிலாம் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள் கிரிக்கெட் கேமர்ஸ் இல்லை வந்து ஸ்மால் எடிட்டுன்னு இருக்கா இல்லை, என்னடா ஃபாண்ட்டுக்கெல்லாம் போது ஒரு மாதிரி கோளாறாக இருக்குது ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறேங்கன்னா இந்த ஸ்மால் எடிட்டில் இதை பண்ணிட்டு கிரிக்கெட்டு கேமர்ஸ் ஓகே. கடைசியில் அந்த முடியும் போது www.com மரத்தில் ஸ்மாலி எடிட்டர்னு முதல்ல இருந்தது, அங்கே வந்து கிரிக்கெட் கேமர்ஸ் மாறியாச்சு ஓகேவா? இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நான் ஸ்மால் எடிட்டர்னு போடுறேன் ஆல்ரெடி. ஆனால் இங்கே இருக்கேன் ஓ ஆல்ரெடி கிரிக்கெட் கேம்ஸ் வந்து பக்கில் வந்து கூட பக்கில் இருந்தால் நம்மளுக்கு நல்லது. உங்களுக்கு இந்தமாதிரி பக்கில் வந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, எனக்கு அந்த மாதிரி பக் ஆச்சுன்னு ஓகே. இது எக்ஸ்போர்ட் பண்ண ரெண்டு நாள் ஆகும். இதுக்கு நான் வந்து ஸ்டேட்டாக அந்த கைன் மாஸ்டருக்கே அந்த பயிரலாம் ஓகே. இப்போ வந்து கைன் மாஸ்டர் ரெண்டு கிரியேட்டிவ் கொடுத்துட்டு 16.9 ரேஷியோ லஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல, டவுன்லோட்டில் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாட்டில் ஒரு தடவை வீடிஜி இன்ட்ரோ வந்து நம்ம தான் பண்ண பார்த்தேன் ஓகே. நம்ம கேமிங் டவுனில் இன்ட்ரோ எப்படி பண்ணுறேன்னு தெரியலனா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேவா? அதோ இங்கே இருக்குது பாருங்க, இதோ இங்கே இருக்குது ஓகே. ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணுறேங்க ஓகே. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெண்டு தடவை வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் கேமர்ஸ்னு வரோம் பார்த்தா ஸ்மால் எடிட்டர்னு வருதுங்க ஓகே. இப்போ வந்து ரெண்டாவதுல பார்ப்போம் ஓகேவா? அடுத்தது வந்து கிரிக்கெட் கேமர்ஸ்னு வருது ஓகே. இல்லை வந்து கிரிக்கெட் கேமர்ஸ்னு வருது. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா? இல்லைனா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல ப்ரோ. எனக்கு என் கிரிக்கெட் கேமர்ஸ் என் சேனல் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஒன்றே மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீ அசால்ட்டாக பண்ணிடலாம் ஓகே. இது மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ எப்படி ப்ரோ இந்த ரெண்டர் ஃபாரஸ்ட்டை போக வைக்கிறேன்னா இங்கே வந்து ஆடியோ கட்டுதுன்னு இருக்கா, அது மேலே கொடுத்துருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரி போயிடும் ஓகேவா? இது வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகே. அப்போ தான் வந்து அந்த www.com வந்து வரத்துக்கு வல்லாக்க அவர் எப்படி மகிழ்ச்சி 97 முடியும் போது எப்போ அது மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க இப்போ வந்து 13 தரமாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேவா? என்ன ப்ரோ ரெடி ஆயிடுச்சு? நீங்கள் ரெண்டர் ஃபாரஸ்ட்டு போகவே இல்லைன்னா அதுக்கு தான் இப்போ நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னென்னா இது பாருங்க அழகாக வருது, நான் ஒரு பார்த்துக்கினேன் ஓகே. அப்புறம் இதை இழுத்துக்கோங்க. பேன் அண்ட் ஜூமுக்கு போயிட்டு கடைசிக்கு போயிட்டு என் பொசிஷனில் போயிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இழுத்து விட்ருங்க. இல்லை ப்ரோ நான் தப்பாக பண்ணிட்டேன்னா இந்த பட்டன் அமைங்கன்னா மறுபடியும் பழையபடி ஆகிடும். அப்படியே கரெக்டாக இழுத்து விட்டிங்கன்னா மட்டும் அவ்வளோதான், இப்படி கொஞ்சம் கரெக்டாக இப்படி இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அப்படியே இதுலேருந்து ஈக்குவல் பட்டன் குத்திங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல ரெடி ஆகும். அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதே மாதிரி குத்தலாம், கொஞ்சம் இது ஜூம் பண்ணிக்கலாம் ஓகே. சூப்பராக அவ்வளோ தான். அது மாதிரி ஈக்குவல் குத்துட்டு கொடுத்தீங்கன்னா ரெண்டு இதுலேயும் ஒரே மாதிரி வரும். ஐயோ கைன் மாஸ்டர்ன்றது ஒரு அலை மாதிரி, அல்ல நீச்சல் அடித்தவன் தெரிஞ்சவன் எங்கே வேணால் போய் பொழைச்சிப்பான் அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஓகேவா? கைன் மாஸ்டரில் மட்டும் இங்கே எடிட் பண்ண கற்றுக்கினீங்கன்னா என் யூடியூப்லேயே ஒரு ஆட்டை காமிச்சு போயிடலாம். பிசி வேணால் ஒன்றுமே வேணாம். ஆனால் பிசியும் கைன் மாஸ்டர் வருமானு எனக்கு தெரில, ஏன்னா அந்த பிசி யூஸ் பண்ணதில்லை ஓகே. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் இழுத்து விட்டுலாம் ஓகே. எனக்கு வந்து லேஸாக அந்த வாட்டர் மார்க் தெரியுது ஓகே. இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டேங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. என்ன அப்புறம் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இதில் வந்து ஒன்று வந்து மிஸ்டேக்காக இருக்குது. இந்த டைமை நோட் பண்ணி யார் கரெக்டாக அது என்ன மிஸ்டேக் இப்போ நடந்துருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மிஸ்டேக் என்னன்னு இப்போ 5 செகண்ட் சொல்ல போகிறேன். 5, 4, 3, 2, 1 எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க பார்ப்போம் இந்த டைமுக்கு ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சாங்ஸ் தான் ஆட் பண்ணோம். நீங்கள் சீக்கிரமாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் சாங் ஆட் பண்ணுறா வேஸ்ட்டு. அவங்களுக்கு புரியணுனால எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சாங் ஆட் பண்ணுறேன் ஓகேவா? எப்படியானா பண்ணாங்க ஓகே. நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பங்கமாக ரெடி ஆச்சு. இந்த ப்ரிவியூவில் பார்த்து தான் வந்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு விருப்பமே இல்லை. ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ஓகே. இல்லை வந்து சவுண்டை வந்து குறைச்சிடுங்க, ஏன்னா அதில் வந்து ஒரு வேறு பாட்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓ நம்ம ஊர் அந்த மாதிரிலாம் தந்துருப்பாங்க. முதல்ல எங்கே இருக்க அந்த சாங்னு முதல்ல பார்த்தேன். எங்கடா போச்சு சாங்கு? ஏஜே ஜெஃபி லைனில் ஆன்லைனில் இருக்காப்பில்ல, போயிட்டு வேணால் அவர் கிட்ட போய் ரூம் ஆச்சு வேணால் போய் ஆடலாம் ஓகேவா? எங்கடா எம்மில் தானே இருக்கோம், என்ன தான் எங்கடா போச்சு இது? இது இல்லையே மகிழ்ச்சி எம்மில் தானே இருக்கோம், நான் எங்கே போச்சு? எங்கடா 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 டிடிபி தான் இருக்குது. எங்கடா 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 அதுவும் இருக்குங்க மேலே. ஆ இதோ வந்துடுச்சு ஓகேவா? இதுதான் 15 செகண்ட் சாங்கு. நீங்கள் வேணால் கொஞ்சம் வேணால் பொறுமையாக வந்து
இந்த இடத்துல நம்ம பாதி இடத்துல கட் பண்ணல, அந்த இடத்துல நீங்கள் முக்காசி கட் பண்ணால் கூட போதும், நான் வந்து ஏடா கூடமாக பாதியிலேயே வந்து கட் பண்ணிட்டேன், அதனால தான் முழு சாங் வரைக்கும் வரல. ஓகே, நீங்கள் வேணால் அப்படி வந்து தரத்தின் தரமாக வச்சுக்கலாங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை தூக்கி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி உடனே ஒன்று இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, அதுவிடம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிஜி, உங்கள் நண்பன் டாட்டா பாய் பாய். நான் சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வினா, என் ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்குற கேள்வி தான், ஏடா போட்டால் கிராடியண்ட்டாக போடுறா, போட்டால் இன்ட்ரோவாக போடுறேன்னு கேட்டேங்க. நான் அதான் ஒன்றே சொல்லுவேன், அடைச்ச கிராடியண்ட்டாக மறுபடியும் அரைச்சா கலர் மாறவே மாறாது, அதே வெள்ளை கலரில் தான் இருக்கும். அதனால தான் இன்ட்ரோ எத்தனை தடவை அடைச்சாலும் தனித்தனி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால தான் ஓகே, இந்த இடத்துல வந்து நான் என்ன நான் பண்ணிகிட்டு இருக்க பைத்தியக்காரத்தரமாக கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து கபாலி டைலாக் வந்து மகிழ்ச்சின்னு ஒன்று வரும், அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சிக்கு பல்லாத நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்கள் சேனல் பேர் கிரிக்கெட் கேமர்ஸ் அந்த விண்டோன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ எப்படி பண்ணாலும் பழையபடி வந்துடலாம், இன்ட்ரோ எப்படி பண்ணாலும் செமையாக தான் வரும். சரி, எடிட்டர் வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் நண்பா, பாய் பாய், டேக்.